ஹாய், திஸ் இஸ் கேஆர் கணேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகிட்டு வர்றாங்க. ஆனால் புதுசாக உள்ளார வரவங்களுக்கு ஒரு குழப்பம், எதை பற்றினா ஷேர் மார்க்கெட் பக்கம் போயிடாத, ஷேர் மார்க்கெட்டில் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நம்மளால் எதுவுமே ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறையா பேர் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசை, அது எப்படின்னா நிறையா வீடியோஸ் பார்க்குறீங்க, நிறையாவோட கருத்துக்களை கேட்குறப்ப ஷேர் மார்க்கெட்டில் நாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம், 10 lakh சம்பாதிக்கலாம், 1 crore சம்பாதிக்கலாம், ஸோ அந்த மாதிரி செய்திகள். ஸோ இதில் எது நிஜம் எது போய், இப்போ ஷேர் மார்க்கெட்டில் உள்ளார வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறையா கற்றுக்க போகிறீங்க. இண்டிகேட்டர்ஸ், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், சார்ட்ஸு, அப்புறம் நியூஸ் கேதர் பண்ணுறது, இதெல்லாம் ஓகே. ஆனால் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எதை டிசைட் பண்ணிவிட்டு உள்ளார வரணும், அதை பற்றின ஒரு தெளிவான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் ஆர் யூ இன்வெஸ்டர் ஆர் ட்ரேடர், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்ககிட்ட ஒரு 1 lakh rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் அந்த 1 lakh கொண்டு போய் உங்கள் ஃப்ரெண்டு பிஸ்னஸில் போடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் சம் ஆஃப் த பர்சன்டேஜ் மந்த்லி ஆனால் உங்களுக்கு கொடுக்குறாரு, இல்லை இயர்லி கொடுக்குறாரு. அதுக்காக அந்த பிஸ்னஸில் நீங்கள் எதுவும் கற்றுக்க தேவையில்லை, உழைக்க தேவையில்லை, எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டே பார்த்துக்குவார். அதுக்கு பேர் தான் சார் இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடிங்னா என்ன? அதே 1 lakh நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் போட்டுக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்ல நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பற்றி ஒரு நல்ல லேர்னிங் உங்களுக்கு இருக்கணும், அந்த பிஸ்னஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த பிஸ்னஸில் கஷ்டப்பட கற்றுக்கணும். அப்போனா தான் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் உங்களால் அந்த ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் சம் ஆஃப் த ஷேர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் 10 or 20 years ஹோல்ட் பண்ணி ஒரு ப்ராஃபிட் பார்த்து நீங்கள் உங்கள் ஜாப் பாட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. இது பாட்டு இது ஷேர்ஸ் உங்கள் ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட். அதே நீங்கள் ட்ரேடிங்னு உள்ளார வந்துட்டிங்கனாலே நீங்கள் ஷேர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் லேர்ன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கஷ்டப்பட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் அதிலேருந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ட்ரேடிங் இஸ் த பிஸ்னஸ், நாட் எ கேம்பிளிங். ஸோ நீங்கள் இன்வெஸ்டராக ட்ரேடரான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளார ட்ரேடிங்குள்ளார வாங்க. செகண்ட் ஒன், டோன்ட் லீவ் த கரண்ட் ஜாப். இப்போ நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, மந்த்லி ஆர் 10,000 or 15,000 சேலரி வருது, உங்களுக்கு தெரிஞ்சவர் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்லுவார், இப்போ 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நான் 30,000 எடுக்கிறேன், 40,000 எடுக்கிறேன். ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே ட்ரேடிங் பண்ணால் ஷேர்ஸில் இருந்தால் இதை விட நல்ல அமௌண்ட் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு 1 lakh 2 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற வேலையை விட்டுருவீங்க. ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. இருக்கிற வேலையை கண்டினியூ பண்ணிக்கிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஷேர்ஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீ டைமில் கற்றுக்கங்க. அப்போ தான் மட்டும்தான், ஏன்னா நீங்கள் புதுசாக உள்ளார வர்றப்போ உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது, ட்ரேடிங் நாலேஜுங்கிறது சுத்தமாக இருக்காது. அதில் கொண்டு போய் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதிகபட்சமாக நீங்கள் லாஸ் தான் ஆவீங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைம் யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கங்க. ஒரு 1 or 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்களாலே போதும், ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் ஃப்ரீயாக மூவ் ஆக முடியும், இல்லைனா நீங்கள் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ டோன்ட் லீவ் த கரண்ட் ஜாப், இருக்கிற வேலையை விடாதீங்க. ஸோ தேர்ட் ஒன், கம் டு லேர்ன் பிஃபோர் ட்ரேட். புதுசாக ட்ரேடிங்குள்ளார ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார வர்றவங்க கற்றுக்கணும்னு உள்ளாரவங்க பணம் சம்பாதிக்கணும்னு வராதிங்க. என்ன சார், நான் வந்து ட்ரேடிங் பண்ண வரதே பணம் சம்பாதிக்க தானா? ஷுவர் சார், நீங்கள் ட்ரேடிங் பண்ணால் பணம் சம்பாதிக்கிறது உறுதி, இல்லைன்னு சொல்லலை. பட் நீங்கள் கற்றுக்கிட்டால் தானே அந்த பணத்தை ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ ஆகிறதுக்கு 4 years or 5 years படிக்க வேண்டியது இருக்குது, வெளியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் இருந்தால் தான் அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. அதே மாதிரி தான் மற்ற தொழிலில் எப்படியோ அதே ஹார்ட் ஒர்க் இதில் போட்டால் மட்டும்தான் உங்களால் பணத்தை ஏர்ன் பண்ண முடியும், இல்லைனா லாசஸ் ஆன சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபோர்த் ஒன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் மஸ்ட், தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரேடராக நீங்கள் என்ட்ரி ஆயிட்டிங்கனாலே உங்களோட தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட முன்னாடி நாள் வரைக்கும் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நம்ம எப்படியாச்சும் ஓட்டிடுவோன்னு நீங்களும் ஓட்டிடுவீங்க. அந்த நம்பிக்கை எதனால் வந்தது? நம்ம சுற்றி இருக்கிறவங்க சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க, அதனால தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளார என்ட்ரி ஆகுறீங்கன்னா நமக்கு முன்னாடி போனவங்க நிறையா ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நிறையா வெல்த்து சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் அது நம்மளாலேயும் முடியும்.
நாம் பிகினிங்கில் ஏதோ கொஞ்சம் லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைக்காமல் இந்த லாஸ் எப்படி ஆச்சு, அது எதனால் அந்த லாஸ் வந்தது அப்படின்னு பார்த்து அதை ரெக்கவர் பண்ணி மறுபடியும் அதை ப்ராஃபிட்டாக மாற்றுறதுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபிஃப்த் ஒன், வித்தவுட் லேர்னிங் நோ ஒன் கேன் ஏர்ன் ஈஸிலி. ட்ரேடிங்னு என்ட்ரி ஆகிட்டிங்கனாலே நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டு தான் ஆகணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இல்லைங்க சார், எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை, டைம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுக்கான அடுத்த சென்டென்ஸை தான் ஜஸ்ட்டு கோ டு த இன்வெஸ்ட்மெண்ட், டோன்ட் ட்ரேட். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து ஷேர் மார்க்கெட்டுக்காக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வறுமை நிலைக்கு பயந்து விடாது, திறமை இருக்கு மறந்து விடாது.